ரியாலிட்டி ஷோவில் இருக்கிற ஓவியாவுக்கு மிகப்பெரிய ஆதரவாளர் நடன இயக்குனர் சதீஷ். ஆனால் ஓவியாவை ஏதாவது தப்பு பண்ணால் கூட அதையும் விமர்சனம் பண்ண தயங்க மாட்டார். அந்த வகையில் எப்பவுமே சக்தியை விமர்சனம் பண்ணுற சதீஷ் இந்த முறை அவரை பாராட்டவும் செஞ்சிருக்காரு. நேற்று நடிகர் அஜித் மாதிரி சக்தி இமிட்டேட் பண்ணதை தொடர்ந்து ட்ரிகர் ஸ்டார் தல நெய்லிங் இட் அவரை அருமையாக இமிட்டேட் பண்ணுறதாகவும், ஆனால் சக்தியை சக்தியாகவே பார்க்க முடியலடா சாமி என்றும் கருத்து ஒன்றை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஓவியா பொதுவாக ஏதாவது பேசுகிறப்ப சக்தி எழுந்து போயிடுறாப்ல, அதை விமர்சிக்கும் வகையில் நீங்கள் வாக் அவுட் பண்ணாலும் இல்லாட்டியும் நீங்கள் செட் ப்ராப்பர்ட்டி தான் ட்ரிகர் ஸ்டார். அந்த பொண்ணுக்கிட்ட முகத்தை பார்த்து நேரடியாக பேசுறதுக்கு உங்கள் யாருக்குமே தைரியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஓவியாவை அடிக்க கை ஓங்கியிருக்க சக்தி நேற்றைய எபிசோட்லேயும் ஆரவு இடத்துல தான் இருந்திருந்தா முதல்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கேமராவை பார்த்து என்னை வெளியே அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பேன்னு சக்தி சொல்லியிருக்காப்ல. அதை சுட்டி காட்டும் வகையில், ஓ ட்ரிகர் ஸ்டார் அடிச்சிருவீங்களா, எங்கே பார்ப்போம், ஆம்பளை சிங்கமே என்றும் உன் பஞ்ச் டயலாக்லாம் கால்சியம் மட்டும்தான் கேட்கும்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதே போல் சக்திக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம்னா ட்ரிகருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது தான். ஆரவ் எப்போ பார்த்தாலும் ஓவியாவை பற்றி மற்றவங்ககிட்ட தப்பாக சொல்கிறதையும் ஓவியாவோட கொள்கை பரப்பு செயலாளர் தான் ஆரவ் என்று கேலியும் செஞ்சிருக்காரு சதீஷ். ஏற்கனவே வேற ஒரு செய்தியில் சக்தி மற்றும் காயத்ரி கூட்டணி கவுண்டமணி செந்தில் கூட்டணியை விட காமெடியாக இருக்கிறதாகவும் கலக்கப்போவது யார் சீசனுடைய வின்னர்ஸ் என்றும் சதீஷ் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு சில சுவாரஸ்யமான தகவல்களை பெற மறக்காமல் கோலிவுட் கலாட்டாங்கிற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளாக வீடியோவுக்கு கீழே பதிவிடுங்க. நன்றி.